அநேக அற்புதங்களை செய்து தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்ட வேளையில் எல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். உதவி செய்த அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை ருசிச்சு பாடுங்க. நல்லா ரசிச்சு ருசிச்சு அப்படி பாடி கர்த்தரை ஆராதனை பண்ணணும், சங்கீர்த்தனம் பண்ணணும், அவரை உயர்த்தணும், அவரை மேன்மைப்படுத்தணும். அவ்வளவு நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். உணர்வோடு கூட தேவனை பாடலாம். ஓகே. எத்தனையோ நேரத்துல தானியேல் போல சிங்கக்கெபிக்குள்ள கிடக்கும் போதெல்லாம் தேவன் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். கர்ச்சிக்கிற சிங்கங்கள் மத்தியில
பெரிய பெரிய ஜெயன்ஸ் மத்தியில தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அரக்கர்களுக்கு முன்பாக தேவன் நம் தலையை உயர்த்தி இருக்கிறார். அதை மிதிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை நல்ல தேவன். அதெல்லாம் ருசிச்சு பார்த்து பாட்டு பாடணும். சாப்பாடு சாப்பிடும் போது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு ருசிக்கிறோம். இந்த டேஸ்ட் பட்ஸ்ல எவ்வளோ இது குறைவா இருக்கு, அது குறைவா இருக்கு அப்படி வாயில வச்சோடனே கண்டுபிடிக்கிற அல்லாஹ் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி. இந்த காலை வேளையில தேவன் அப்படியெல்லாம் உங்களை விடுதலையாக்கி இருப்பாருன்னு சொன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்க நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். எந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவிக்க அவராலே கூடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Lord Jesus, we glorify you this morning, we glorify you Lord. Hallelujah hallelujah hallelujah. எதுவும் எங்களை பட்சிக்க போவதில்ல, எதிலாலே நாங்க மூழ்கி போவதில்ல, எதுவும் எங்களை பிரிக்க போவதில்ல. Thank you Father, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி அவரே
நாமம் உள்ளோனே
சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா, வார்த்தையால் விடுவித்து என்னை மீட்டவரே மாமியோடு கூட நகோமியோடு கூட அவங்க தேசத்துக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் போவாஸ் என்கிற மனிதன் கண்களில் தேவன் தயவு பாராட்டுகிறார். தயவு பாராட்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வயலில் போய் பொறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா எடுக்கிறா, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டாரு. போவாஸ் ஏற்கனவே வேலையாட்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லி வச்சுட்டாரு, இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது எடுத்துகிட்டு போட்டோம், தேவைனா தண்ணியும் மொண்டு கொடுத்துருங்க, தவிச்சா குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட தேவ தயவு உண்டாயிருக்குது. அந்த நேரத்தில் இரண்டாவது அதிகாரம் 11 வசனம் நான் வாசிக்கிறேன். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. என்னது எல்லா பிட்டுமே ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டாங்க அவர்கிட்ட. யார்கிட்ட? போவாஸ்ட்ட சொல்லி வச்சுட்டாங்க. என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, ஓ மாமியாருக்கு செஞ்சது என்னென்ன நன்மையெல்லாம் செஞ்சு, அந்த அம்மாவை விட்டு நான் போகமாட்டேன்னு சொல்லி எப்படி நீ கூடையே வந்தியோ, எல்லாமே எனக்கு தெரியும், நீ அந்த அம்மா பட்ட கஷ்டம் எல்லாமே நீயும் பட்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ரூத்தை பற்றி மட்டும்தான் பைபிள்லையே, அந்த ஒரு பெண்ணை பற்றி மட்டும்தான் அவள் மாமியாருக்கு என்ன செஞ்சான்றது எழுதப்பட்டிருக்கான் வேதத்தில். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றத எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட போவாஸ்களை தேவன் கட்டவிழ்த்து விடுவார். தேவ தயவு உங்களுக்கு உண்டாகும். உங்களை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சவங்க உங்களுக்காக உதவி செய்வாங்க. உங்களை பற்றி, என்னைய பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க, உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதை காட்டிலும் பரமப்பிதா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். தயவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு
அவராலே நிறைவான பலன் உண்டாகும். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போவாஸ் நம்ம கதை தான் நிறைவு பூட்டுகிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தயவு ஆல்ரெடி கிராண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஆல்ரெடி அவருடைய தயவுக்குள்ள வந்துட்டீங்க. அதனால அந்த செட்டைகளின் நிழலுக்குள்ள வந்த உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நிறைவான பலன் உண்டு. அதுக்கப்புறம் ரூத் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? அவருக்கு உண்டான எல்லாமே, அவரை கல்யாணம் பண்ணி அவருக்கு உண்டான எல்லாமே இந்த அம்மாவுக்கு சொந்தமாயிருச்சு. நல்ல ஒரு மகனை பெற்றெடுக்க தேவன் உதவி செய்தார். ஓபேத் என்கிற நல்ல ஒரு மகனை கொடுத்தாரு. அதன் மூலமாக அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல அந்த சந்ததிக்குள்ளதான் இயேசுவே வந்தார். ஆமே. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஒரு சின்ன கீழ்ப்படிதல் தான். அவங்களுடைய மாமிக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வீங்கன்னு சொன்னால் அவருக்குடைய சட்டைகளுக்குள்ளே நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகும். வந்த உங்களுக்கு நிறைவான பலன் இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், அப்படி நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகும். ஒருவேளை சுகம் தேவைப்பட்டா, பலன் தேவைப்பட்டா, எது தேவைப்பட்டாலும் அவருடைய சிறகுக்குள்ளே வந்துருங்க. சிறகுகளின் நிழலுக்குள்ளே வந்துருங்க. நிச்சயமாக உங்களுடைய செய்கைகளுக்கு தக்கதாக தேவன் உங்களுக்கு பலன் அளிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கசப்பு வெறுப்பு எல்லா விதமான உள்ளே இருக்கிற அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. அதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. எதுவுமே எதுக்குமே உதவ போகிறதில்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம்தான், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அந்த பலனை திருப்பி கொண்டு வரும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. போதுமான தேவனை நோக்கி பாருங்கள் இந்த காலை வேளையில். தேங்க்யூ ஜீசஸ். என் பலன் நீரே, என் சுகம் நீரே, எனக்கு எல்லாம் அவர் தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி Glory to Father. நான் நினைவுல வச்சு இந்த பாட்டை பாடுங்க. அவருடைய சட்டைகளுக்குள்ள இருக்கிற எனக்கு நிறைவான பலன் உண்டு. Amen.
மகிமைக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நன்றி ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய நிழலுக்குள்ள நீங்க எங்களை வைத்திருக்கிறதற்காக, நீர் எங்களுடைய புகழிடமா இருப்பதற்காக, நீர் எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறதற்காக, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற பரம தகப்பன் என்னோடு கூட இருக்கிறதற்காக, விசுவாசத்தை எனக்குள்ளே துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறவருக்காக, இருந்தவருமாக இருக்கிறவருமாக, ஓ இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ராஜாதி ராஜாவே, ஏக சக்கராதிபதியே, இந்த வேளையில எங்களுடைய கண்கள் உமக்கு நேராக உயர்ந்திருக்கட்டும். எங்களுடைய கண்கள் உமை நோக்கி பார்க்கட்டும். எங்களுடைய தேவை இன்னதென்று நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ கேட்கிற காக்கைக்கும் செவி கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஓ உம்முடைய ராஜ்யத்தையே முதலிலே தேடுகிறவர்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி இருக்கீங்களே ஆண்டவரே. இந்த ஜனத்திற்கு எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக, உம்முடைய சித்தத்திலே நடக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே இவர்களை உருவாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஞானத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், ஆலோசனையின் ஆவியானவர் இவர்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. போதித்து நடக்க வேண்டிய வழியிலே கண்டித்து உணர்த்தி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, மேய்ச்சலின் ஆடுகளாய் நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக ஒரு உணர்வுள்ள இருதயம் எங்களுக்கு வெளிப்படட்டும் கர்த்தாவே. உம்மை தாழ்த்தி, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களிலே மகிமைப்படுகிறதற்காக, இந்த ஆராதனையிலே நீர் உயர்ந்திருந்ததற்காக, உம்முடைய நாமம் திருநாமம் உயர்த்தப்பட்டதற்காக, இந்த திருச்சபையில நீர் உயர்த்தப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம்.